நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ரீலெவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு ஆள் ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன் மலேசியால நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்து போன்னு தெரில. நான் நார்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நார்வேன்னு வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது மாதிரி, சாரி பயங்கரமாக ஜலதோஷம் முடிச்சிருக்கு, ஒரு மாதிரி உடம்பெலாம் தர தரன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன் அப்போது, கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபுளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th, 17th, 18th இப்போது நம்ம போர்த்தல் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம், நம்மளும் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை, அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தலில் டைரக்டருக்கு கொடுக்குறீங்க, அயோத்தியா டைரக்டருக்கு கொடுக்குறீங்க, ரெண்டு பேரும் ஏழை பசங்க, பாவம் எப்படி வருவானுங்க? இல்லை உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன். ஸோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 months திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போது மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடித்து நடு ரோட்டில் நிற்கும் போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில, நாங்களும் அது ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்லிட்டு, நாங்கள் ஆஸ்கருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான், ஆஸ்கார் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாமல் உண்மையாக இருக்கிறவங்க விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக இந்த மேடை வந்து பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசலை, ஆத்திகம் பேசலை, இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுதுவேன் இன்னும் தோத்ததே கிடையாது சார். நீங்கள் அழுதது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது செய்கிறேனே எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் அழுதிங்கல்ல, அது ஒன்று கிடைக்கும் சார் நான் நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதான் அயோத்தி ரிலீஸ் ஆகி இந்த 3rd March ஒரு வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக ஒரு 50-60 அவார்டு வாங்கியிருப்பேன் இது வரைக்கும். ஸோ அதோட நீச்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது, ப்ளஸ் வந்து பிரீத்தி அஸ்ராணி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது, 2 விருது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. வசீகரன் சாருக்கும் இந்த விழாவுக்கும் நன்றி, தேங்க்யூ. ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுக்கறது எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு படத்துடைய ஆணி பேரே எழுத்து தான். அதை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது.
ஒரு லோன் பேட்டில் வேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ போஸ்டன் கெட்சர் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி இந்த ரெகக்னிஷனுக்கு, அண்ட் எல்லா அவார்ட் வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. முதன் முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஒய் பாலா அவர்கள் வாங்குறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி, அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும். ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. அண்ணன் கௌரவ அண்ணன் சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாத்தை ஷேக்காக 2023 புதுமுக நடிகர்களுக்கான அவார்டு கிடைச்சதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வசீகரன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, நார்வே அந்த குழுக்கம் வந்து ரொம்ப நன்றி யாத்தை ஷேக்காக இந்த அவார்டு வாங்கிறது. கண்டிப்பாக வந்து அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது நான் முதல்ல என் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, அதுவும் வந்து பெஸ்ட் டெபியூ நியூ கமர் அவார்டுன்னும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு 3 யாத்தை செய்யக்காக போட்ட உழைப்பு அதுக்கு கிடச்ச வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக எங்கள் டீமும் நானும் வந்து அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து யாத்தை செய்ய வந்து ஒரு 3 அவார்டு வந்து கிடச்சிருக்கு, பெஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து ஸ்டண்ட்டுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பிரிவில் வந்து அந்த அவார்டு வந்து வாங்குறதுல வந்து எங்கள் டீமாகவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். விஜயகாந்துக்கு ஒரு சிறப்பான பரிசை கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த விடுதலை புலி பிரபாகரன் பேரை சொல்லுகின்ற தயங்கிக் கொண்டு இருக்கின்ற காலத்தில் அவர் பையனுக்கு பிரபாகரன் அவர் பேர் வச்சார். அவர் என்ன தமிழனா, அவரையும் தெலுங்கன்னா சொன்னாங்க. இந்த தெலுங்க கன்னடத்துக்காரன் மலையாளி எல்லாம் ஒரே இனம்தான். நீங்கள் இந்த லாங்குவேஜ்களை பிரித்து பாருங்க, கன்னடத்தை பிரிங்க தமிழ் வார்த்தை தான், சமஸ்கிருதம் கலந்துருக்கும். மலையாளத்தில் எடுங்க, 2 வார்த்தை எடுங்க, சமஸ்கிருதம் இருக்கும், தமிழ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மலையாளம் என்பது செந்தமிழ் நம்ம கொடுந்தமிழ் பேசிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் தெலுங்கு தமிழும் சமஸ்கிருதம் கலந்துருக்கும். மறுவு விடுகிறது பேச்சில் வந்து மறுவுகள் இருக்கின்றன. அதுபோல எல்லாரும் ஓரிடம்தான். ஆனால் தமிழனை நாம் ஒவ்வொருத்தரும் தாய்மொழி நேசிக்கணும், தாய்மொழியை விட்டுறக்கூடாது. அந்த தாய்மொழிக்கு எங்கே இடர் வருகிறதோ அங்கெல்லாம் நிற்கணும். அதான் வசீகரன் அங்கே நார்வேயில் இருந்தாலும் தமிழனை தமிழை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப சிறப்பு பண்ணணும். அற்புதமான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க. நான் சும்மா சொல்ல விளையாட்டு சொல்லலை, நிறைவான ஆளுங்களை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கிற ஆள்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நிறைவாக இருக்கிறாங்க. பாராட்டு விழாக்கள் விருதுகள் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நார்வே நாட்டில். அதற்கு எத்தனை விதமான விளக்கங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் ஒற்றை மனிதனாக ஒரு காரியத்தை தூக்கி சுமப்பது எவ்வளவு கடினம் என்பது பல இடங்களிலே, பல சங்கங்களிலே, பல விழாக்களிலே நடத்தி காட்டியவன் என்பதனால் சொல்கிறேன். அது சரியான கஷ்டமான விவகாரம். நீங்கள் தனியாக அதை எதற்காக எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. தியேட்டரே இல்லாத ஒரு தீவிலே பிறந்தவர் நான், உங்களோட தெய்வு. இன்றும் அந்த தியேட்டர் அந்த ஊரிலே தியேட்டர் இல்லை. ஆனால் இந்தியாவிலே 9 மொழிகளிலே 300 படங்களை நான் முடித்துவிட்டு நிற்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்னுடைய இருந்த வேட்கை, அந்த கலை மீது இருந்த ஒரு வெறி, பற்று. பற்று வேறு, பிடிவாதம் வேறு, ஆனால் எனக்கு இருந்தது பற்று. அதனால் ஜெயிக்க முடிந்தது. ஆகவே தம்பி, நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். தனியவனாக என்னுடைய உழைப்பில் மட்டுமே எங்கள் சமூகத்துக்கான, எங்கள் கலைஞர்களுக்கான மிக சிறந்த அங்கீகாரமாக இது உருவாக வேண்டும். இன்றைக்கு ஒஸ்கார் ஒஸ்கார் என்று சொல்லி நாங்கள் வெளிநாட்டு திரைப்பட விழாக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்.
9 கோடிக்கு மேலே வந்து எங்களுடைய மக்கள் உலகம் எங்கும் வாழ்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே, உலகம் முழுக்க உலக பரப்பெங்கும் 220 நாடுகளில் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள். எங்களுக்கான தனித்துவமான ஒரு திரைப்பட விழா வேண்டும் என்பது என்னுடைய 2000 ஆண்டிலிருந்து தோன்றிய எண்ணப்பொறி. அதற்கான அந்த முதல் அத்திவாரத்தை நான் 2010 ஆண்டில் தொடங்கி சிறுக சிறுக சின்னனாக வந்து குடும்பங்கள் அங்கே நோர்வே மண்ணிலே 15,000 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டு போல நிறைய மக்கள் இல்லை, ஆனால் பேர் ஆதரவில்லை. ஏதோ சினிமா விழா நடத்துகிறான்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே நான் வந்து விதைச்சிருக்கிறேன். இந்த விழா வந்து எங்களுக்கான ஒரு தனித்துவமாக வரணும், தமிழர்களுடைய படைப்புகள் சிறப்பாக உலக தரத்துக்கு கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தமிழ்நாட்டு அரசு இந்த 25 விருதுகள் பெறுகின்ற கலைஞர்களை அந்த நாட்டில் நாங்கள் அழைச்சி அவங்களுக்கு விருது வழங்கணுன்றது ஆசை. ஆனால் இங்கே இருக்கிற பெரியவர்கள் இந்த ஊடகம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்லும் என்று. அதாவது இங்கே விருது பெறுகின்ற கலைஞர்களுக்கு அங்கே அனுப்பி வைப்பது என்பது மிகப்பெரிய பொருட்செலவு. அதை நான் திறந்த மனதோடு சொல்லுகின்றேன். எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மண்ணிலே, அதாவது உலகத்தின் உச்சியிலே பூமி பந்திலே வந்து நாங்கள் மேலே இருக்கின்றோம். இங்கே எங்களுடைய நாடு பக்கத்தில் இலங்கையும் சரி இந்தியாவும் கீழே இருக்கின்றது. நான் சொன்னது போல மிகவும் குளிர் காலம் கூடிய நாடு. 6 மாசத்துக்கு மேல் நாங்கள் வீட்டுக்கு வழியிலே போயில வீடு வேலை அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்தும் 100 ஆண்டுகளை தாண்டி இந்த விருது விழா எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய வரிகளையும் அனைத்து தமிழர்களுடைய அந்த சிறந்த இதயம் வந்து உலகத்துக்கு உலகத்தில் ஒஸ்காருக்கு நிகராக இந்த விழா என்று ஒரு நாள் மலரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.